மண் பாத்திர துணையை திருடுகிறது தான் மண் பாத்திரத்தை எடுக்கக்கூடாது. கௌரவ குறைச்சலா கௌரவ குறைச்சலா இருக்கு. மூணு வருஷம் ஆடாம உடம்பு அப்படி கல்லு மாதிரி இருக்கணும், அப்படியே கண்ணு இருக்கும். ஒண்ணுதான் நடக்கிறாங்க, ரொம்ப கேவலமா நடக்கிறாங்க. ஏழு தலைமுறையோட சரி, அந்த ஆள் வந்து செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேனுஃபேக்சரிங் தமிழன். இன்றைக்கி நம்ம சேலம் மாவட்டத்தில் கஞ்சநாயக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஊரில் என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னாக்க, மண் பொருட்கள் செய்கிறாங்க. அதாவது இப்போ பொங்கலுக்கு பலவிதமான டிசைன்களில் பானைகள் தயாரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இந்த மண்பாண்ட தொழில் செய்கிறவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முழுசாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா, உங்கள் பேர் என்னங்க ஐயா? என் பேர் சுப்பிரமணி. சுப்பிரமணிங்களா? சரிங்க. இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த மண்பாண்ட தொழில் செய்யுங்க? வந்து ஒரு 35 வருஷமாக அந்த மண்பாண்ட தொழில் செஞ்சுருக்கிறேங்க. ஓகே. இப்போ நீங்கள் என்னென்ன ஊருக்கு இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க? சேலம், அப்படி கொல்லப்பட்டி, தாத்தாப்பட்டி, அப்படியே ராசிபுரம், நாமக்கல், அப்படியே எட்டணும் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி, ஓகேங்க. சரி, இப்போ இந்த இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்க அதிக மண்பானையில் யாரும் மண்பானையில் வந்து பாத்திரத்தில் வந்து குழம்பு வச்சு, மீன் குழம்பா, கறி குழம்பா, ஒரு பருப்பு கீரையை கடையிறது சாப்பிட்டாக்கா வந்து இந்த புத்துணம் வராது, புத்துணம் வராது, இந்த காலு வலி, முட்டி வலி வராது, முட்டி வலி வராது, வந்து அது பொண்ணு வலி வராது, அப்புறம் இந்த சர்க்கரை, சுகரு, இந்த ஆத்துமா இதெல்லாம் வந்து வராது. மண்பாண்டத்தில் வந்து சாப்பாடு பண்ணி சாப்பிட்டாக்கா அப்படி சடங்கு வந்து இதை வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. பெரிய பெரிய சேட்டா இருக்கிறவங்க மண் பாத்திரத்தை போய் எடுக்கிறதா, மண் பாத்திரத்தை எடுக்கக்கூடாது. கௌரவ குறைச்சலா கௌரவ குறைச்சலாய் பேர் அப்படின்ட்டு மண் பாத்திரத்தை எடுக்கிறது இல்லை. இதில் சாப்பிட்டா எந்த வியாதிக்கிடாது. சின்னூன்னு நோவு இருந்துச்சுனா கூட அவன் ரச்ச கணக்கெல்லாம் வாரு, அந்த ஆஜிபி டாக்டர் வாங்குவோம் பணம், அப்படி அவங்களுக்கு புரியறதில்ல. அதனால மண் பாத்திரத்தில் பண்ணி சாப்பிடுங்க பாரு, எந்த வியாதியும் கிடையாது. ஓகே, அவன் நல்லாவா இருக்கும் உடம்பு. நூறு வருஷம் ஆனாலும் உடம்பு அப்படி கல்லு மாதிரி இருக்கும், அப்படியே கண்ணு இருக்கும். சரி சரி. மண் பாத்திரத்தில் பண்ணி சாப்பிட்டாக்கா அவங்க வந்து இந்த பித்தளை இது வந்து 50 ரூபா கேட்டால் 100 ரூபா வருப்பா. ரேட்டு ஏன்னா வந்து செய்யறவங்க யாரும் இல்லைப்பா முத மாதிரி. அதாவது வந்து இதில் வந்து செய்கிறவங்க வந்து இதை செஞ்சாலுமே அன்னைக்கு யாரும் செஞ்சாலுமே கூட ஒன்று தான் மடக்கிறாங்க, ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க. ஓகே ஓகே. இப்போ மண் பானை தொழில் செய்கிறோன்னா அவங்களுக்கு பொண்ணு தர, பொண்ணு கொடுக்குறதுல அப்போ வந்து மண் பண்ணால் தான் வந்து பொண்ணு தருவாங்க. ஓ, வேலைக்காரன் பரவாயில்ல, சரி அப்படின்னு சரி அந்த மண்ணை பண்ண சொல்லி பார்க்கலாம் அப்படிம்பாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? அது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி. 30 வருஷத்துக்கு முன்னாடி இது செஞ்சாதான் அவங்களுக்கு பொண்ணு. ஆமா, இப்ப செய்யறவனாவே பொண்ணு இல்ல. இப்ப யாரும் இப்ப செய்யறது இல்ல. இப்ப 40 வருஷம் பசங்க கூட இப்ப வந்து இந்த தட்டம் தெரியாது. சரி சரி. இந்த விலகத்தான் முக்கியமா இப்ப செய்வாங்க, அதுதான் வந்து இப்ப உள்ளால வந்து செஞ்சாக்க எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப வந்து அப்படி ஒண்ணும் பண்ணி தட்டர் ஒரு 50 வருஷத்தாலும் இப்ப செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு 40 வருஷம் பசங்க இது எப்படி தட்டுறது, எப்படி செஞ்சு வைக்கிறதுன்னு தெரியாது. ஓகே ஓகே. இப்போ உங்க தலைமுறைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு ஆள் இல்லை. தலைமுறையோட சரி, அந்தாலும் வந்து செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஓகே. அதே வந்து எங்க பையன் வந்து அடியேற்ப அப்படியே வந்து செய்வோம், இந்த ஐட்டம் போறாம செய்வோம். ஓகே. இந்த ஐட்டத்துலேருந்து செய்வோம். சரி. அவன் வந்து இன்னைக்கு வந்து அவன் செஞ்சு தர முடியாது, அன்னைக்கு அவன் கொடுக்குற காலத்துக்கு வந்து அவனுக்கு டென்ஷன் ஆகி போயிடும். அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கும். டிமாண்ட் இருக்கும். ஏன்னா செய்யறதுக்கு ஆள் இல்லை. செய்யறதுக்கு ஆள் இல்லை. எனக்கு தான் முக்கியமா செய்யறாங்க. ஓகே. இப்போ பொங்கல் வரப்போகுது, பொங்கலுக்கு மக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மண்பானையில தான் வந்து பொங்கல் வைக்கணும், அப்படியே இந்த சருவத்தெல்லாம் வைக்கக்கூடாது, பித்தளை தேசி எல்லாம் வைக்கக்கூடாது, அந்த வெங்கல தேசியெல்லாம் வைக்கக்கூடாது. மண்பானையில வச்சாக்கா நல்லது. எதுனால? சாமிக்கு ஏத்துக்காது. இப்ப சாமிக்கு ஏத்துக்காது, மண்பானையில தான் வைக்கணும். அப்படியே என்ன ஏன் சாமிக்கு ஏத்துக்காது, பார்க்கலாம் வச்சு பார்க்கலாம் அப்படிம்பாங்க. அதனால வந்து மண் பாத்திரத்தில் தான் வைக்கணும். ஓகே. அந்த காலத்துல வந்து இதில் வந்து மண் பாத்திரம் தான். அவங்க இப்போதான் வந்து கிண்டலா பேசுறாங்க, அவங்க கடந்து போறாங்க. இது கீழே வச்சா பொட்டுன்னு வச்சா பொட்டுன்னு போயிடும். அவங்க 200 ரூபா சொல்றாங்க, 100 ரூபா சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. ஆமா. அதனால வந்து மண் பாத்திரத்தில் தான் வைக்கணும். மீன் குழம்பு வைக்கிறது இல்லையா, கறி குழம்பு வைக்கிறது இல்லையா, கீரை கடையிறது இல்லையா, அதை செஞ்சு சாப்பிட்டு பாரு, அது நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இந்த தேஜால வைக்கிறதுல வந்து அண் பாத்திரத்தில் வைக்கிறது வந்து அப்படியே ஒரு ஒரு மாதிரி அடிக்கும். ஓகே ஓகே. மண் பாத்திரத்தில் தான் வந்து பலி சாப்பிடணும். இப்போ அதுவும் போச்சு, எல்லாம் குக்கர் தான். ஆ, இப்போ குக்கர் தான். அதுவும் குக்கர்லேயே வந்து அதை வச்சு அதை வைக்கக்கூடாது அரிச்சு.
புரிஞ்சுக்கிறது இல்ல. இதுக்கு மேல புரிஞ்சுக்குவாங்க, இதுக்கு மேல புரிஞ்சுக்குவாங்க. ஆமா, ஒரு அரை கிலோ அரிசி வியாபாரம் கூட 100 ரூபா ஆகும் மண் பாத்திரம். அது அரை கிலோ அரிசி வியாபாரம் இருந்தா 50 ரூபா எடுத்துக்கலாம் அன் பாத்திரம். சரி, ஏன் அப்படிம்பாங்க, மண்ணுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் கேட்பாங்க. ஏன்னா இந்த மண்ணில் வந்து ஆகாது, இதுக்கு தனியாக வந்து ஏற்கனவே மண்ணு இல்லை, அல்ல நுரம்பா இருக்குது, அல்ல கரைச்சி ஊற்றணும், கடலில் கரைச்சி ஊற்றி தான் அதை வந்து செய்யணும். அதை கரைச்சி ஊற்றி செய்யறதுக்கு வந்து 8 நாளைக்கு அதை செய்ய முடியாது. எப்படி 8 நாள் செய்ய முடியாது, அது விதியாது, ₹1,000 இத்தனையும் வாங்கி தைரியத்து போட்டா அப்படியே 1,000 ரூபாய்க்கு செய்யறடா. அப்புறம் 30 நாள் 30 நாள் நான் கணக்கு போடுறாங்க. நான் மண்ணு வாங்கணும், பில்லு வாங்கணும். இன்னைக்கு வந்து இத்தனையும் தைரியத்து போட்டு வாங்கிச்சு கணக்கு எடுத்து பார்த்தாக்கா 500 ரூபா கூட நிற்காது. ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கல. ஏன்னா நீ இந்த வேலை சொல்ற இந்த சட்டியா, முதல்ல வந்து 100 பேர் 200 பேர் கூட வேலை செஞ்சாங்க, செய்யறவங்க யாரும் இல்லை. அதனால இது மேல ரேட்டு ஏறும். அது இல்லாம இப்ப எல்லாமே நீங்க விலைக்கு தான் வாங்குற மாதிரி அப்ப ஃப்ரீயா கிடைச்சது. விலைக்கு தான் வாங்குறேன். அப்பயே நான் வந்து தறி ஓடிட்டு தான் படத்தறி ஓடி இருந்தேன். அப்புறம் அதுக்கு முன்னால 21 வருஷத்துல தான் இந்த வேலையை வந்து பழகணும். சரி சரி சரி, ஓகே சரி, ரொம்ப நன்றி.